கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. ஆனால் தேவன் மாத்திர நம்மை அவர் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட நம்ம எந்த விதமான பொல்லாப்பும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டு வந்துக்கிற எபினேஸ்வராக இருக்கிறார். பாருங்க, அதுதான் நம்ம இந்த 2024 பிரவேசித்திருந்தாலும் கூட அந்த 2023 ஒரு ரீகேப்பை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அதில் மகிழ்ச்சியான தருணங்களும் இருந்தது, அதில் இருளின் நாட்களும் இருந்தது. அவைகள் அநேகமாக இருக்கும். இருளின் நாட்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேகமாக இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இப்போதான் 2023 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது, அதற்குள்ளாக நம்ம 2024 நம்ம பிரவேசித்து விட்டோம். அப்போது 2023 பார்க்கும்பொழுது என்ன எந்த வாழ்ந்தோனே தெரியலையே, என்ன நடந்துச்சுனே தெரியலையேன்ற அளவுக்கு அது ஒரு மாயை போல நம்முடைய நினைவிலே அது கடந்து போய்விட்டது. நம்மளால் அந்த 2023 போக முடியாது, நம்முடைய நினைவுகள் மாத்திரம்தான் அங்கே கடந்து போக போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் நீங்கள் சந்தித்த இருளின் நாட்களை நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவர் அந்த இருளின் நாட்கள் உங்களை கடந்து வரும்படியாக செஞ்சிருக்கிறார். பாருங்க, அந்த தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பாருங்க, அதே பாருங்க, கலாத்தியர் எழுதின நிருபத்துக்கு நாம் திருப்பலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:10 கூட வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:10 வாசிக்கலாம். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று, உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கலாய்க்கிறதை நாம் அங்கே பார்க்குறோம். பாருங்கள், அந்த 2023 நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். 2023 துவங்கும் பொழுது நீங்கள் யாவரும் ஒரு வாட்டியாவது என்ன பண்ணணும், அந்த வேத வாக்கியங்களை ஃபுல்லாக படிச்சிருக்கணும்னு சொன்னேன். நான் எத்தனை பேர் அதை செஞ்சோம், எத்தனை பேர் நம்ம செஞ்சோன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து கேள்விக்குறியான ஒரு காரியமாகவே இருக்குது. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அவர் அநேக வருஷங்களாக அநேக காலங்களாக ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தி அதனுடைய கடைசியில் வர்றப்ப ஆண்டவருடைய காரியங்களில் இந்த பிள்ளைகள் எவ்வளவு தேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அங்கலாய்க்கிறார். பாருங்க, மீண்டுமாக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாட்களாக மாதங்களாக காலங்களாக வருஷங்களாக என்ன பண்ணியிருக்காரு பவுல் அப்போஸ்தலன், அந்த கலாத்தியருக்காக அவர் ஜெபித்திருக்கிறார், அவர்களுக்காக பாடுபட்டிருக்கிறார், அவர்களுக்காக உழைத்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், எப்படியாவது ஜனங்கள் வந்து கர்த்தர் பக்கமாக திரும்பிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறார். ஆனால் கடைசியாக அவர் பயப்படுறாரு, ஐயோ நான் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், இந்த பிரயாசத்தினுடைய பலனே எனக்கு கிடைக்காம போயிடும் போல இருக்குதே, உங்களை பார்த்தா உங்களுடைய கிரியையை பார்த்தா அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவுல் அங்கலாய்க்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் 2023 துவக்கத்தில் நம்ம அநேக திட்டங்களை தீட்டியிருப்போம், நம்ம அநேக முடிவுகளை எடுத்திருப்போம், அநேக ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். நான் இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை நான் முடிக்க போகிறேன், இந்த காரியத்தை நான் துவங்க போகிறேன், இந்த காரியத்தை நான் ஜெயமாக மாற்ற போகிறேன், இந்த காரியத்தை நான் வெற்றிகரமாக முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக விஷயங்களை நம்ம துவங்கியிருப்போம். ஆனால் அது எப்பேற்பட்ட ஒரு முடிவாக இருந்திருக்கும் என்பது உங்களுக்கும் தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது எடுத்திருக்கிற முடிவுகளை பொறுத்து. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவுக்காக நீங்கள் என்ன முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நிமித்தமாக நீங்க என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறீங்க, அதோடைய முடிவு என்னன்னா அந்த முடிவுகளை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. பாருங்க, இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூவை பார்த்து பயப்படுறாங்க, இல்லை ஒரு எக்ஸாமை பார்த்து ஒரு மாணவன் பயப்படுறான் அப்படின்னா அவனுடைய ஆயத்தமானது சரியாக இல்லை என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது அதுபோல தேவன் நம்மை நியாய தீர்ப்புக்காக நம்மை 2023 நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த 2023 முடிகிறப்ப தேவன் ஒருவேளை நேற்று நைட்டு வந்திருந்தா நம்மள எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் கேள்வி கேட்டிருந்தா நம்மள எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருப்போம் என்பது உங்களுடைய இருதயத்துக்கே தெரியும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். 2023 நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்காக பல பிரயாசங்களை நம்ம எடுத்திருக்கிறோம், பல பிரயாசங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறோம், பல காரியங்கள் வெற்றியாக முடிந்திருக்கலாம், பல காரியம் தோல்வியாக முடிந்திருக்கலாம். அந்த காரியங்கள் 2024 தொடரும் பொழுது அதை வெற்றியாக தேவன் எனக்கு மாற்றி தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். பாருங்க, 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தை கூட நம்ம திருப்பலாம். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3:8 கூட வாசிக்கலாம்.
வாசிக்கலாம் பாருங்க. ரெண்டு பேதுருக்கு எதிரான நிருபம் 3:8 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, 2023 நம்ம எப்படி கடந்தோம்னா, ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார், ஆண்டவருக்காக நீங்க ஆயத்தப்படுங்க, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை 2023 கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், அநேக தடவை பிரசங்களை கேட்டிருக்கிறோம், அநேக எச்சரிப்பின் செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வருஷத்தின் முடியில் வந்தப்ப என்னங்க, 2023 என்ன பண்ணலை, ஏசு வரலையே அப்படின்னு சொல்லி நம்மள அநேக சோர்ந்து போயிருக்கின்ற வேலையிலே அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரத்தில் 1000 வருஷம் போல் ஆண்டவர் அதை பார்க்கிறார். பாருங்க, அதுதான் 1000 வருஷத்தை தேவன் 1 நாளை போல் அவர் கருதி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்றார்னா, நான் வருவேன் என்று சொல்லிட்டு அவர் வராமலே இருக்கிறார். எங்க அப்ப அவரு பொய் சொல்லிட்டாரா, இல்லை வந்து அவர் வாக்கு தத்த நிறைவேற்ற தவறிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு அழகாக சொல்றாரு, நம்மள ஒருத்தர் கூட கெட்டு போகாமல் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனாலதான் 2023 அவருடைய வருகையானது தாமதமா இருந்திருக்கிறது. ஹலேலூயா. ஆனால் ஒருவேளை 2024 தேவனுடைய வருகை இருக்கலாம், ஆனால் அவருடைய கரத்துல தான் இருக்குது. நம்மளுடைய வேலை அவர் எப்பொழுது வருவார் என்று பார்ப்பது அல்ல, எப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்பதுதான் நம்மளுடைய காரியமாக இருக்க வேண்டும். அப்ப 2024 நம்ம பிரவேசித்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வருஷத்துல வந்தா நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம இந்த ஆண்டை நம்ம துவங்க போகிறோம். பாருங்க, மீண்டுமாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, தேவன் இந்த 2023 முழுமையும் நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தார். நம்ம இந்த 2023 அநேக காரியங்கள் நம்ம தவறி இருப்போம், அநேக ஜபங்களை நம்ம குறைய காணப்பட்டிருப்போம். தேவன் நம்மை தராசில நிக்க வைத்து பார்த்தால், ஐயோ இந்த மகள் பரலோகத்துக்கு வந்துட மாட்டாங்களே, ஐயோ இந்த மகன் பரலோகத்துக்கு வராம பரலோகத்தை மிஸ் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லி தேவன் கண்ணோக்கி, பரவாயில்ல இந்த வருஷத்தை நான் இந்த மகனுக்காக நான் தாமதிக்கிறேன், இந்த வருஷத்தை நான் இந்த மகளுக்காக நான் தாமதிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் வந்தனா ஒருவேளை இந்த மகன் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க, ஒருவேளை இந்த மகன் ஆயத்தம் ஆயிடுவாங்க என்று சொல்லி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அவருடைய பரலோக சன்னதி வருவதற்காகவே தேவன் 2023 வராதபடிக்கு அவர் தம்முடைய வருகையை தாமதப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த 2023 தேவன் நம்மை நன்மையால் முடிசூட்டி தந்து சக்சஸ்ஃபுல்லாக அதை கடக்கும்படியாக அந்த 2023 உருவழிந்து போனது ஆண்டவர் சொல்றாரு, பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் நம்மை புதிய வருஷத்துக்குள்ளாக நம்மை அவர் கூட்டி சேர்க்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, அப்ப நம்ம யாவரும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு நேரத்தினர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த பழைய ஆண்டை எங்களுக்கு நீங்க நன்மையால நீங்க மாற்றி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த பழைய ஆண்டில் அநேகம் பேர் இந்த பழைய ஆண்டோடையவே மாண்டு போயிட்டாங்க, புதிய ஆண்டு கூட பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய வியாதி அவர்களை மேற்கொண்டிருக்கிறது, மரணம் அவர்களை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை எல்லா விதமான தாழ்வான காரியங்கள் இருந்தும் எங்களை மேலோங்கி நிற்க செய்து, எங்களை ஆண்டவரே வாளாக இல்லாமல் எங்கள் தலையாக மாற்றி வைத்து, நாங்கள் கீழாக இல்லாமல் எங்களை மேலாக மாற்றி வைத்து, புதியதாக 2024 சந்திக்க முடியாத செய்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை நம்ம செலுத்தலாம். ஒரு நிமிஷம் அந்த 2023 நம்ம கண்ணோக்கி
பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சறுக்குகள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது, ஐயோ இந்த வருஷத்தை நான் எப்படி கடக்க போறேனே தெரியலையே என்று சொல்லி அநேகர் உங்களுடைய உயிரை நினைத்து பயந்திருக்கலாம், அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பயந்திருக்கலாம், அநேகர் உங்களுடைய வேலையை நினைத்து பயந்திருக்கலாம், அநேகர் உங்களுடைய படிப்பை நினைத்து பயந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறேன், கழுகுகளின் சட்டைகளின் கீழாக மறைத்து உன்னை நான் நிழல்னால் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை தருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே, உம்முடைய கிருபையால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம், புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசித்து உம்முடைய மகிமையை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே ராஜா, உம்முடைய மகிமையினால எங்களை இந்த வருஷத்தில் முடிசூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருஷத்து செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து போக போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்த செய்தியினால, தேவனுடைய வல்லமையினால தேவன் தாமே ராஜா எங்களை நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரம்ப செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தேவனுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளும்படி ஐக்கிருப செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள பரம பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது முதலாவதாக ஆண்டவருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம செலுத்தலாம். முதலாவதாக தேவனுக்கென்று நம்மளுடைய கரத்தின் பிரயாசத்தை நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம விதைக்கும் பொழுது தேவன் அதை நன்மையால் அவர் அறுக்கும்படியாக நமக்கு செய்வார். நம்ம ஒரு பாடலை பாடலாம்.
நம் கர்த்தருக்காய் கொடுத்த காணிக்காக நாம் ஜெபிப்போம். சக்கிலா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். நம்ம யாவரும் உட்காருவோம். சங்கீதம் 122 நம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 122 நம் மாறி மாறி நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். சமாதானத்தின் கர்த்தர் நம் நடுவிலே வாசம் செய்து கிருபையாய் நம்மை தாங்கி நடத்தக்கூடிய எபினேசராம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். 122 நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவமான தேவனாய் இப்பொழுது வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய 2024 ஆண்டுக்கான வாக்குத்தத்தை நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:11 நாம் வாசிக்கலாம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வருஷம் முழுமையும் நம்முடைய ஸ்தாபனத்திலே வாக்குத்தத்தமாக 2024 வாக்குத்தத்தமாக பாருங்க, கர்த்தராலே என் நாட்கள் பெருகும், என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஆமென். இதை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நல்லா சத்தமாக இல்லை, இந்த பக்கம் ஜென்ட்ஸ் சைடு கூட சத்தமே கேட்கலையே. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராலே என் நாட்கள் பெருகும், என் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய புதிய ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் மெய்யாகவே நம்முடைய நாட்களை அவர் கூட்டிக் கொண்டே போவார். ஆயுஷின் வருஷங்களை அவர் கூட்டுவார். ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருமணியை போல காத்து நடத்துவார். ஆமென். இந்த வாக்குத்தத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2024 புதிய ஆண்டுக்கான அந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது, கர்த்தராலே என் நாட்கள் பெருகட்டும் ஐயா, என் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம் புதிய ஆண்டு செய்திக்கு நேராக நாம் போகலாம். நம்மத்திலிருக்குதான ஐசக்கியமானவர் அவர்கள் வந்து புதிய ஆண்டு செய்தியை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். பிறகு ராபோஜன பந்திக்கு நேராக போய் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போகலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலேலூயா. நாம் புதிய ஆண்டு செய்திக்கு நேராக போகலாம்.
சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹலேலூயா. இந்த புதிய வருஷத்தில் நம்ம எந்த ஒரு மனிதனையும் நம்ப போவதல்ல, எந்த ஒரு நபரையும் நம்ம நம்ப போவது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரையே நம்ம நம்ப போகிறோம். நம்ம எப்பப்பெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரே எனக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாக, இந்த புது வருஷத்தை நமக்கு அவர் நன்மையாக முடிசூட்டி தரப்போகிறார். இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அதே சங்கீதம் 65:11 நம்ம வாசித்து மீண்டுமாக இந்த பகுதிக்கு வரலாம். சங்கீதம் 65:11 வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ளாக தேவன் நம்மை கூட்டி சேர்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுகிற காரியம், வருஷத்தை நான் எப்படி முடிசூட்டுறேன், நன்மையால் முடிசூட்டுகிறேன், தீமையாக அல்ல, நன்மையான காரியங்களால் இந்த வருஷத்தை நான் உனக்கு முடிசூட்டி உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த வருஷத்தில் உனக்கு நன்மையான காரியங்களை நான் சிந்தித்து வைத்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நான் உன் பேரில் நான் வைத்திருக்கிறேன். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கேற்ற பலனையும் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்பது எல்லாமே, சப்போஸ் இந்த வருஷத்தில் நம்ம ஏதாவது ஒரு நெருக்கங்கள் வருது, ஏதோ ஒரு நிமித்தமாக ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம மீண்டுமாக அந்த சங்கீதங்களின் 9வது சங்கீதத்துக்கு நம்ம மீண்டுமாக திருப்பலாம் பாருங்க. 9வது சங்கீதம் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நீங்கள் தான் என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கணும். நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்காரரோ இல்லை ஒரு ஜட்ஜோ நமக்கு ஒரு நீதிபரராக இல்லாதபடிக்கு நீர் தான் என் நியாயத்தை தீர்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த வருஷத்தில் நான் குறைவுபட்டாலும் கூட நீர் எனக்காக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, நீர் என்னுடைய நியாயத்தை கேட்பீர், நீர் என்னுடைய நியாயத்தை விசாரிப்பீர், என் குறைவை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம உள்ளே பிரவேசிக்கும் பொழுது 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் அவர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்ட எனக்கு தேவன் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ராட்சதரை போல இருக்கிற மனிதர்கள் என்னை அமுக்கினாலும் சரி, நான் சிறுமைப்பட்டு போனாலும் சரி, இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே கிடையாது. அப்போ 2024 கடந்த வருடத்தில் தேவனை தேடின தேடுதலை காட்டிலும் புது வருஷத்தில் நம்ம தேடுகிற தேடுதல் அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம 2023 நம்முடைய ஜப நேரம் குறைவாக இருந்தால் நம்ம ஜப நேரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். வேதத்தை தியானிக்கிற நேரம் குறைவாக இருந்தால் 2024 நம்ம அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்படியாக தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை கைவிடாமல் இருப்பார்னா, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே கிடையாது. 2024 தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமான வசனங்களை வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்களிப்பார். அவர் வாக்களிக்கிற தேவன் வாக்கு மாறாதவர். எப்போ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார்னா, மேலே இருக்கிற வசனம் பாருங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை. நம்ம அந்த பகுதியை தான் விட்டுருவோம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் சொன்னது கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி சில வாக்கியங்களையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ என்னை உண்மையாய் தேடுனீனா உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவனிடத்தில் நீங்கள் கேட்பது எல்லாமே, ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த 2024 முடிகிற வரைக்கும் நீர் என் கரத்தை பிடித்து கொண்ட நிலைமையிலே என்னை நல்ல மேய்ச்சல் உள்ள ஒரு ஒரு அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை கொண்டு போய் விடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். போதும். பாருங்க, எப்பப்பெல்லாம் தேவன் வந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் என்றால், அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது. அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். நம் தேவனுக்கு இந்த நாள் வரைக்கும் பயந்து வந்ததுனால தான் தேவன் நம்மை 2023 வரை கடந்து வந்து 2024 பிரவேசிக்கும்படியான பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம கர்த்தருக்கு பயந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடந்து வந்ததுனால தான் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு 2024 பரிசாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2024 தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ கர்த்தரை தேடுவாயானால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆனால் துன்மார்க்கமாக உன்னோட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட வருஷங்கள் குறுகி போகும். துன்மார்க்கனுக்கு ஆயுசு நாட்கள் அதிகம் கிடையாது. அவனால் முழு ஆண்டை அவனால் பிரயாணிக்க முடியாது. பாதியிலே என்ன பண்ணுவான், அவனுடைய காலங்கள் முடிந்து போய்விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நீ கடைபிடித்து நடந்தாயானால் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை நான் பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதே நீதிமொழிகள் 4:10 கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:10, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எப்பொழுது ஆயுசின் வருஷங்களை தேவன் அதிகரித்து தருவாரா? மீண்டுமாக பாருங்க, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். பாருங்க, ரெண்டு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. கேட்கறது ஒன்று இருக்குது, ஏற்றுக்கொள்றது ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே கேட்குறோம், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றோன்றது தான் விஷயமே இருக்குது. நம்ம கேட்பதோடு நிறுத்தி விடுறவர்களாக இருக்கக்கூடாது. 2024 பிரவேசித்திருக்கிற நம்ம, இதுவரைக்கும் நான் பல செய்திகளை கேட்டிருக்கிறேன், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பலவிதமான சுவிசேஷ செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன், பலவிதமான எச்சரிப்பின் செய்திகளை கேட்டிருக்கிறேன், பலவிதமான அபிஷேக செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை செய்திகள் உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அவருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அவருடைய வசனத்தை நீங்கள் முழுமையுமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆயுசை நான் குறைப்பதே கிடையாது. ஹலேலூயா, ஹலேலூயா. வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டி நம்முடைய பாதை எல்லாவற்றுமே அவர் நெய்யாய் பொழிய செய்கிற தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:30 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:30. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், மூன்றாம் வருஷத்திலோ விரைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லி தேவன் ஒரு அடையாளமான ஒரு செய்தியை அவர் சொல்றார். பாருங்க, இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும், அதாவது 2023 நிறைய விதைச்சிருக்கிறோம் நம்ம. நாங்கள் ஒரு ஊழியத்தின் பாதையில் பார்த்தா நிறைய தேவ வசனங்களை விதைச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாக ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக விதைச்சிருக்கிறோம். நீங்களாம் என்ன செய்வீங்க, உங்களோட வேலை ஸ்தலங்களில் உங்களோட பிரயாசத்தை நீங்கள் விதைக்கிறீங்க, உங்களோட கனவுகளை நீங்கள் விதைக்கிறீங்க. நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆம்பிஷன், நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும் என்று சொல்லி தங்களோட உழைப்பை எல்லாவற்றையும் அவர்கள் 2023 விதைத்திருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் அவர் 2024 அவர் சொல்றாரு, தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். ஹலேலூயா. நீங்க 2023 பட்ட பிரயாசத்தினுடைய பலனை நீங்க 2023 அனுபவிக்காமல் போயிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, அதை தானாய் விளைய செய்ய வைக்க போகிறார். ஹலேலூயா. 2024 அவர் தானாய் விளைய செய்வித்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க விதைத்தினுடைய ஒரு உழைப்பு மூன்றாம் வருஷம் மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம அறுத்து விதைத்து
அறுத்து அதை சம்பூர்ணமாக அதை சாப்பிட்டு நம்ம திருப்தியாக போகிறோம் என்று சொல்லி அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் போன வருஷமே விதைச்சிட்டேன் போதும் அதுவே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிற்காதபடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு நம்ம சோம்பேறித்தனமாக நின்று விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விதைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களோட ஜெபத்தை நீங்கள் விதைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களோட நேரத்தை ஆண்டவருக்குன்னு நீங்கள் விதைங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உலகமும் அதில் உண்டான எல்லாமே என்னாகும், அழிக்கப்பட்டு போகும்படியான ஒரு காலம் வருகிறது. ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரை நம்ம பார்த்து எவ்வளோ லட்சம் பண்ண வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கவே மாட்டார். எனக்காக இந்த உலகத்தில் என்னப்பா நீ செஞ்ச அப்படின்னு தான் கேட்க போகிறாரு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்கும் பொழுது ஆண்டவருக்குன்னு நம்ம கணக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பார், 2023 வரைக்கும் நான் பாதுகாத்து கொண்டு வந்து மீண்டுமாக ஒரு புது வருஷத்தை தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய வருஷத்திலிருந்து ஒரு வருஷத்தை உனக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேனே, அந்த வருஷத்தை நீ எனக்காக எப்படி பயன்படுத்தி கொண்டாய் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். அப்போது நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்காக நான் இன்னும் அதிகமாக ஊழியர் செய்ய போகிறேன், உமக்காக நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன், உமக்காக இன்னும் நான் திறப்பின் வாயில் நின்று தேசத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை நம்ம அதிகரித்து கொள்ள வேண்டும். தேசத்துக்காக இந்த வருஷம் இது முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா அங்கே ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. 2024 அங்கே மீண்டுமாக ஒரு சட்டசபையினுடைய எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது. அப்போ நம்ம எல்லாருமே அதற்கு ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்கிறோம். அதில் ஒரு மாறுதலை தேவன் கட்டளையிட்டு நம் யாவரும் சுமூகமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அவர் நம்ம இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி தரும்படியாக, இந்த வருஷத்தில் நம்ம வெற்றியை காணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபத்தில் நம்ம உறுதியாக தரித்திருக்க போகிறோம். வாசிக்கலாம் பாருங்கள், அதே நீதிமொழிகளுக்கு நாம் திருப்பலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:11 மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9:11, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பல பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சாப்பிட்ற மெடிசனால தான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் இந்த மாத்திரை நிறுத்திட்டேன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். பல பேர் என்ன நினைக்கிறோம், இவங்க மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா அவ்வளோதாங்க என் வாழ்க்கையை முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாத்திரைனாலேயோ மருந்துனாலேயோ நான் வந்து வருஷத்தை கூட்டி கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட என்னுடைய சித்தம் அதில் இருந்தால் மாத்திரம்தான் உன்னுடைய ஆயுசு நாட்கள் அங்கே நீட்டிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் தான் உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. எந்த விதமான சொந்தத்தினாலே உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக போவதல்ல, மலை போல் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறவர்கள் கூட ஒரு நாள் விலகி போவார்கள். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மருத்துவர்கள் கூட ஒரு நாள் உங்களை விட்டு கைவிட்டு உங்களை விட்டு விலகி போவார்கள். இனிமேல் கத்தர் தாங்க பார்க்கணும், இனிமேல் கடவுள் தாங்க அப்படின்னு சொல்லி கை விரிப்பார்கள். அப்போ தான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க, என்னாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். அப்போ முதலாவதாக நம்ம ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்வோம். ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம ஐஸ்வர்யங்களையும் ஆயுசு நாட்களையும் நம்ம விருத்தியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக பாருங்கள், 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்துக்கு நாம் திருப்பலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5:7 வாசித்து நம்ம ராபோஜன பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப எல்லாருமே புதிய மாவாயிட்டீங்க. ஏன்னா நம்ம 2024 புதிய மாவை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 2023 பழைய மாவை ஆண்டவர் சொல்றாரு, அதை கழித்து போடு. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2023 ஏதோ ஒரு இழப்பு வந்திருக்கும், ஏதோ ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வியாதி அவர்களை மேற்கொண்டிருக்கும், அதையே நினைத்து கொண்டே 2024 அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய புளித்த மாவை புறம்பே
தள்ளி போடுங்கள். நான் புதிய மாவை உங்களுக்கு நான் தருகிறேன், உங்களுக்கு நானே புதிய பலத்தை நான் தருகிறேன், உங்களுக்கு நானே புதிய விசேஷமான ஒரு வருஷத்தை உங்களுக்கு நன்மையால் நான் முடிசூட்டி தருகிறேன். பழைய ஆண்டிலே நடந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் 2024 ஆண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வராதிங்க. பழைய புளித்த மாவு, பழைய புளித்த மாவுனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன 23 காணப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நீங்களாக்கி விடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே 2023 என்ன இடத்துல நிறைய பழைய புளித்த மாவாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது, 2024 நான் ஒரு புதிய மாவாக என்னை நீங்கள் மாற்றியிருக்கிறீங்க. அந்த பழைய புளித்த மாவுடைய தன்மை மீண்டுமாக 2024 பிரவேசிக்காதபடிக்கு என்னை நீங்கள் ஆட்கொண்டு என்னை பரிசுத்தமாக என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். விட்டுவிட முடியாத எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அவர் அழைக்கிறார். அதுதான் சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒரு நாளும் காணாதிருப்பாய் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பழைய வருஷத்தில் கண்ட விட முடியாத கெட்ட வார்த்தைகள், விட முடியாத சண்டைகள், விட முடியாத கோபங்கள், விட முடியாத வைராக்கியங்கள், விட முடியாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், விட முடியாத குடிவெறியின் ஆவி, விட முடியாத விபச்சாரத்தின் ஆவி, விட முடியாத காம விகாரத்தின் ஆவி, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பழைய புளித்த மாவை உங்களுடைய சரீரத்திலிருந்து, உங்களுடைய இருதயத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து, உங்களுடைய மனதை விட்டு முற்றிலுமாக நீக்கி போடுங்க. அந்த பழைய ஆண்டை மீண்டுமாக நீங்கள் பிரவேசிக்காதிருங்க. லோத்தின் மனைவி அதை தான் செஞ்சாங்க. லோத்தின் மனைவியை தேவன் என்ன பண்ணார், சோதோமை விட்டு வெளியே கொண்டு வரார். நான் உன்னை மலை தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன், நீ பின்னாடி பார்க்காத அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வரார். லோத்தினுடைய மனைவி வெளியே வந்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த போதிலும் கூட என்னதான் நடக்குது பார்க்கலாம், என்னுடைய சொந்த வீடெல்லாம் இப்படி விட்டு வந்துட்டேனே, ரொம்ப நாளாக அங்கே இருந்தேனே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்க. அவங்களுடைய நிலைமை உப்பு தூணாக மாறிவிட்டார்கள். அதுபோல தேவன் நம்ம விட்டு வந்த பாவங்களை மீண்டுமாக நம்ம திரும்பி பார்த்தோன்னா நம்மளுடைய நிலைமை உப்பு தூணாக நம்ம மாறி போவோம். தேவனாலே நம்மை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. இந்த புதிய வருஷத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை அவர் அதுதான் அவர் வாக்குத்தத்தமாக சொல்லி அவர் நிறைவேற்றுக்குவார். வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால முடிசூட்டி தருகிறார். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, ஆனால் அதுல தேவன் சொல்கிறார், என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிறார். நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை என் மேல் வை என்று சொல்லுகிறார். ஏன்னா மலைகளே விலகி போனாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம யாவரும் பிரவேசித்திருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பது, ஆண்டவரே நான் பழைய வருஷத்தில் நான் ஒரு வாட்டி கூட இந்த பைபிளை இன்னும் முடிக்கவே இல்லை, ஆண்டவரே எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, இந்த வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இந்த பைபிளை ஃபுல்லாக முடித்து தீர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த பைபிளை படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா ஆகும், வெறும் 3 தான் ஆகுமோ. ஆச்சரியமாக இருக்கா, இந்த முழு பைபிளை படித்து முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா 3 முடிச்சிடலாமா. ஆனால் நான் தேவன் நமக்கு 365 கொடுத்துருக்குறாரு. ஒரு வாட்டி கூட நம்மளில் பல பேர் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், மீண்டுமாக உங்களிடத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகள் யாரும் என்ன பண்ணுங்கள், அந்த முன்னாடி இருக்கிற அட்டவணையிலிருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும். பல பேருக்கு ஆதியாகவும் அடுத்து என்ன வருதுன்னே தெரில, மாத்தேயுவா மார்க்கான்னு கேட்குறாங்க ஆதியாகவும் அடுத்து. அப்போ தான் அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அதெல்லாமே என்ன ஆகிடும், பழைய ஆண்டோடே போயிடணும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தில் தேறி இருக்கிறவர்களாக தேவன் நம்மை மாறும்படியாக செய்வார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கேளுங்க. ஒரு நிமிஷம் நம்ம யாவரும் கண்களை மூட போகிறோம். கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே பழைய புளித்தம்மா என்னுடைய இருதயத்தில் இன்னும் இருந்து கொண்டே இருக்குது. 2023 நான் கண்ட அந்த வேதனை இன்னும் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது. 2023 என்னை தாக்கின அந்த வியாதி என்னை இன்னும் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது ராஜா. அதிலிருந்து எனக்கு பெரிய ஒரு விடுதலை தாருங்க. அந்த பழைய புளித்தமா என்னை விட்டு விலகி போக கிருபை செய்யுங்க. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்னீரே. இந்த பாதி வயதிலே நான் அன்று எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு, இந்த பாதி வருஷத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு, 2024 முடிகிற வரைக்கும் நல்ல ஒரு ஓட்டத்தை
காரியத்தை ஓடி முடிக்க எனக்கு பலனை நீங்க தரும்படியா நான் ஜெபிக்கிற ராஜா, நீரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க போகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி, உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க, கணவருக்காக ஜெபிங்க, மனைவிக்காக ஜெபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் புது வருஷத்துக்குள்ளாக நீங்க காலெடுத்து வைத்திருக்கும் பொழுது, உங்களோட குடும்பத்துக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படாது இருக்கிற நபருக்காக ஜெபிங்க, குடும்பத்தில் இருக்கிற நபர் ரட்சிக்கப்படும்படியாக அந்த பழைய புளித்தமா மீண்டுமாக 2024 தொடராதபடிக்கு ஆண்டவரே, ரட்சிக்கப்படாது இருக்கிற என் கணவர் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாது இருக்கிற என் மனைவி ரட்சிக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, நான் இன்னும் வேதத்தை முழுமையாக முடிக்க கூடாத ஒரு நிலைமையில இருக்கிறேன், இந்த வருஷத்தை நான் எப்படியாவது முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில் நான் உறுதியாக தரித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உபவாசத்தில் தரித்திருந்து உமிழத்தில் மன்றாட எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேவாதி தேவனும் மகத்துவம் உள்ள ராஜாதி ராஜனுமாகிய தேவன் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லுகிறார். தெய்வமே, கர்த்தராலே என் நாட்கள் பெருக வேண்டும் என்று 2024 நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவாதி தேவன், எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் இந்த ஆண்டவரே விருத்தி அடையும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே, பழையவைகளெல்லாம் எங்களை விட்டு கடந்து போகும்படியாய், புதியவைகளெல்லாம் எங்களை வந்து சேரும்படியாய், யோசபாத்தின் தேவனும் ஏசேக்கியா ராஜாவின் தேவனும் எங்கள் தேவனுமாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே இருந்து, நீர் பயங்கர பராக்கிரமசாலியாய் எங்களுடைய வலது பாரிசத்திலே நின்று, கர்த்தர் எங்களை 2024 ஆண்டு முழுமையும் எங்களை ஆளுக செய்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் எங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, அதை மேற்கொள்ளும்படியான பலனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். எங்களை தாயின் கருவிலே வேறு பிரித்து எடுத்தவர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே புதிய ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு நன்மையால முடிசூட்டி எங்களுடைய கரத்திலே ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், 2023 நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டது போல, 2024 எங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டின் சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு ஆண்டவரே எதிர்நீச்சல் அடித்து இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போய் ஆண்டவரே ராஜாதி ராஜாவுடைய கரத்திலே நிற்கிற மக்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தான் முதல் பெயர்செவா மட்டும் தீர்க்கதரிசிதார் என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஆண்டவரே, அதின்படியே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களை செம்மையாய் நடத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே, எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி நெருக்கத்துக்கு நீங்களாக்கி நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் எங்களை நீர் தாமே மாற்ற போவதற்காய் சோத்திரம். இந்த வருஷத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாய் தாங்கி கட்டி ஆண்டவரே நீர்தாமே சாலமோனை போல மகத்துவமாக ஆண்டவரே பலிபீடங்களை சாபிக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட போவதற்காய் சோத்திரம். அப்படியா இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே அசைக்க முடியாத ஆசீர்வாதத்தினுடைய கிரீடமாய் இவர்கள் திகழ்வார்களாக. என் தேவன் அப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹாலேலூயா ஹாலேலூயா, அம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா ஹாலேலூயா. சத்திய வேதம் தந்தே
உத்தமர் இயேசுவுக்கு ஜதிகள் சொல்லி பாடுவே. சங்கீதம் நான் பாடு சாரீரம் தந்தவர்க்கு ஸ்வரங்களின் மலர் சூடுவேன். நான் ஸ்வரங்களின் மலர் சூடுவேன். சத்திய வேதம் தந்து தமர் இயேசுவுக்கு ஜதிகள் சொல்லி சங்கீதம் நான் பாடு சாரீரம் தந்தவர்க்கு ஸ்வரங்களின் மலர் சூடுவேன். ஸ்வரங்களின் மலர் சூடுவேன். வேதமானது தேவன் தந்தது, தேவ வார்த்தைகள் நிறைந்தது. அந்த வார்த்தை தான் ஒழிப்பது. வேதமானது தேவன் தந்தது, வேத வார்த்தைகள் நிறைந்தது. அந்த வார்த்தை தான் இயேசுவானது எந்த நாவிலே ஒழிப்பது. ஆவியனை அவர் வந்த நாவில் துதி பாடின வைத்தது. பக்தர்களின் பாதைக்கு நல்ல தீபம் இது. இந்த வேதம் வேத நாயகனை வேதம் தந்த வேத நாயகனை எப்படி பாடுவேன். சப்த சொரங்கள் இசையோடு ஒழிக்க ஏழை நான் பாடுவேன். 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 சத்திய வேதம் தந்தே உத்தமரியே ஜதிகள் சொல்லி பாடுவே. ஜதிகள் சொல்லி பாடுவே. வேத பிரியரை தேவ புதல்வரை சேதம் அடையாமல் காப்பது. இரவு பகலும் இதை தியானம் செய்பவருக்கு இனிய வாழ்க்கையை கொடுப்பது. வேத பிரியரை தேவ புதல்வரை சேதம் அடையாமல் காப்பது. இரவும் பகலும் இதை தியானம் செய்பவர்க்கு இனிய வாழ்க்கையை கொடுப்பது. இம்மாறு நம்முடன் இருப்பது. இம்மட்டும் உதவி செய்யும் எதிரே சரி என்பது. இந்த வேதம் தந்த வேத நாயகனை எப்படி பாடுவேன். இந்த வேதம் தந்த வேத நாயகனை எப்படி பாடுவேன். சப்த சொரங்கள் இசையோடு ஒழிக்க ஏழை நான் பாடுவேன். 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 சத்திய வேதம் தந்து உத்தமர் இயேசுவுக்கு ஜதிகள் சொல்லி ஆவியானவரே மகத்துவமான தெய்வமே, கர்த்தர்தான் எங்களுடைய நாட்களை பெருக பண்ணுகிறவர். கர்த்தர்தான் எங்களுடைய வருஷங்களை விருத்தி அடையும்படியாக செய்கிறவர். எங்களை கண்ணின் கருமணியை போல காத்து சத்தியத்திலே நிலைத்திருந்து சத்தியத்தை புதிய ஆண்டாகிய 2024 அதிக அதிகமாக வாசித்து அதிலே நாங்கள் எங்களை எங்களுடைய வாழ்க்கையை அஸ்திபாரமாக்க, எங்களுடைய காலங்களை அஸ்திபாரமாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ராபோஜன பந்திக்கு நேராய் போகலாம்.